இந்த உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இருக்காங்க. இந்த மனிதர்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு விதமான தனிமையை வந்து உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விதமான இனம் புரியாத ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பயத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். ஒரு சமயம் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவங்க எப்போல்லாம் வந்து பள்ளி விடுமுறை வருதோ அந்த சமயத்தில் எல்லாமே மூணு பேர் சேர்ந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போவாங்க. அந்த வீடு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு வச்சிங்களேன். அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எப்போவுமே ஒரு ட்ரெயினை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தான். அப்போ எல்லா சமயம் வந்து பள்ளி விடுமுறைக்கு போகும்போது மூணு பேர் ஒன்றா தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்போவுமே வாடிக்கையாக இருந்துச்சு. ஒவ்வொரு வருடம் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நாட்கள் கடந்து போகுது, பல வருடங்கள் இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பையனாக மாறிட்டான். இப்போ அவனுக்கு வந்து தனியாக போகிறதுக்கு ஒரு சின்ன ஆசை வருது. எப்பவும் போல் அதே மாதிரி பள்ளி விடுமுறை விடுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே அந்த பயணத்துக்காக தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் இந்த முறை நான் வந்து தனியாக போகிறேன், எனக்கு தான் நல்ல விவரம் வந்துருச்சு இல்லை, நான் எல்லாமே சமாளிச்சுக்குவேன். இந்த ஒரு முறை வந்து என்னை தனியாக அனுப்பிவிடுங்க, நீங்கள் வேணால் அப்புறம் கூட வாங்க. இந்த ஒரு முறை நான் வந்து இந்த ட்ரெயினில் தனியாக போய் பழகிறேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். கொஞ்சம் யோசனை செய்கிறாங்க, ஏன்னா இது வரைக்கும் அந்த பையன் தனியாக பயணம் பண்ணதே கிடையாது, இதுதான் முதல் முறை. சரி இருந்தாலும் பரவாயில்ல, பையனாக விருப்பப்பட்டு கேட்குறான் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சு அந்த பையனுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த பையனை தனியாக அனுப்பி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தாலுமே லேசாக கொஞ்சம் பயமே இருக்குது, ஏன்னா இதுதான் முதல் முறையாக அவன் வந்து தனியாக போகிறான் பெற்றோர்கள் இல்லாமல். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லா அறிவுரைகளையும் சொல்லி அனுப்புகிறாங்க, எப்படி போகணும் எப்படி பழகணும் எல்லாமே. அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த பையனோட அப்பா இவனோட காதோரமாக வந்து, இங்கே பாருப்பா நீ வந்து இப்போ தனியாக போவ, உனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ உனக்கு ரொம்ப பயமாக இருந்தால் இந்த கடிதத்தை வந்து எடுத்து படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சீட்டை வந்து அந்த பையனோட பேக்கெட்டில் வைக்கிறாரு. அந்த பையன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தான், அதனால் அதெல்லாம் அவன் சரியாக கவனிக்கலை. சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவன் வண்டி ஏறிட்டான். இப்போ ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனாக ட்ரெயின் வந்து நின்று போய்கிட்டு இருக்கு. முதல் ஒரு சில நிமிடங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே ட்ரெயின் போகிற திசையில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மரங்கள்லாம் பின்னாடி பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய மனிதர்கள் வந்து புது புது மனிதர்கள் வந்து ஏறுறாங்க இறங்குறாங்க. அந்த சத்தம் வந்து அப்படியே திடீர்னு சத்தம் அதிகரிக்குது, திடீர்னு சத்தம் குறையுது. அப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு சில ஸ்டேஷன்கள் கடந்து அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஏற்படுது. சுற்றி முற்றியும் பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த உணர்வே வருது, என்னென்னா அந்த மாதிரி அவனுடைய பெற்றோர்கள் கூட இல்லை, அவன் தனியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு வந்து முழுசாக உணர ஆரம்பிக்கிறான். அந்த உணர ஆரம்பித்த அந்த தருணத்துலேருந்து பார்த்தா யாரை பார்த்தாலையும் லேசாக பயம் வர ஆரம்பிக்குது. அவன் பக்கத்தில் உட்கார்ந்த மனிதர் வந்து அந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டார். இப்போ புதுசாக ஒரு மனிதர் வந்து ஏறுறாரு. அவர் முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்குது, அவர் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். அதே மாதிரி இவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிற மனிதரை பார்த்தா அவர் ரொம்ப பயமாக இருக்குது, அவர் முகத்தை பார்த்தாவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் ஒரு விதமான பயமாகவே இருக்குது அவனுக்கு. இப்போ அந்த பயத்தில் அவன் என்ன பண்ணுறான், அந்த ஜன்னலோர இருக்கையில் போயிட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டான். அப்படியே ஒரு மாதிரி சுருங்கி அப்படியே உட்காந்துட்டான். தலையை குனிஞ்சிக்கிட்டு அவன் கண்களில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரொம்ப பயத்தில் அந்த பையனுக்கு அப்படியே இதயம் வந்து படபடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்தில் தான் அவனுக்கு தோணுது அவங்க அப்பா சொன்னது, அதாவது இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக பயப்படுற அந்த சமயத்தில் அந்த கடிதத்தை எடுத்து பார்க்க சொன்னார்ல. உடனே அவனுடைய சட்டைப்பையை வந்து தடவி பார்க்குறான். அந்த கடிதம் வந்து அவன் சட்டைப்பையில் இருக்குது. அப்படி நடுங்கிய கைகளோடு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, மகனே கவலைப்படாத, நான் வந்து பக்கத்து பெட்டியில் தான் உக்காண்டிருக்கேன், அதனால் உன் பயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த விஷயத்தை படித்த உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. எல்லாரையுமே ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டான். அந்த பயம் அப்படிங்கிறது அறவே போயிடுச்சு. சுத்தமாக பயமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அங்கே இருக்காரா இல்லையா எந்த ஒரு சந்தேகமே அவனுக்கு கிடையாது.
ஆனால் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற அந்த ஒரு விஷயத்தை படித்த உடனே அவனுக்கு ஒரு புது தெம்பு பிறக்குது. அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம பல இடங்களில் இந்த மாதிரி பயத்துக்கு ஆளாக்கப்படுவோம். இந்த மாதிரி சமயங்களில் நம்ம நினச்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எப்போவுமே நம்ம கூட அந்த இறைவன் வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. இது வந்து நாத்திகம் பேசுகிறவங்களுக்கு இது எப்படி சூட் ஆகும் நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாருமே ஆள் மனசில் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை எப்போல்லாம் இருக்கோ அவங்க கூட இருக்கோ அப்போல்லாம் அவங்க வந்து பயமே இல்லாமல் அந்த நம்பிக்கை வந்து அவங்கள வழி நடத்தி போய்கிட்டே இருக்கும். நம்மளை மீறின ஏதோ ஒரு சக்தி இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதுக்கு நம்ம வெவ்வேறு பெயர்களை வச்சுருக்கோம். கடவுள்னு சொல்கிறோம், இயற்கைன்னு சொல்கிறோம், இன்னும் பல விதமான பெயர்களை வச்சுருக்கோம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க வந்து இயற்கையை நம்புவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி நம்ம கூட எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த சக்தி நம்மளை எப்போவுமே வழி நடத்தும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்தில் எப்போவுமே நீங்கள் தனிமையாக உணர மாட்டீங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு அந்த பயம் அப்படிங்கிற உணர்வுலேருந்து ரொம்ப சுலபமாக வெளியே வந்துடுவீங்க. நாம் கடவுள்கள் அப்படின்னு சொல்லும்போது பல விதமான பெயர்களில் நம்ம கடவுள்களை அழைக்கிறோம். இப்போ கீதையில் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதே போல் இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு யாரெல்லாம் பாரம் சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அல்லாஹ் பார்த்தீங்கன்னா கேட்ட கைகளை வந்து எப்போவுமே நான் வெறுமனே அனுப்ப மாட்டேன், எப்போவுமே அந்த கேட்ட கைகளுக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுத்து தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல விதமான கடவுள்களாகட்டும் பல விதமான மதத்திலேயாகட்டும் எல்லாருமே ஒரு நம்பிக்கை ஊட்டுற விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. எப்போவுமே இரவுக்கு அப்புறம் பகல் எப்பவுமே பிறந்து தான் தீரும். அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய இன்னல்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் பிறக்கும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ எவ்வளோ பெரிய புயலில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த புயலுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக உங்களுக்கு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.